ரசவத் ரெஸ்டாரண்ட்டில் ஹைதராபாதி தம்கா சிக்கன் பிரியாணி எக்கனாமிக் பக்கெட் இப்போது ரூபாய் 650 ரூபாய் ப்ளஸ் டாக்ஸ் மட்டுமே. 5-6 பேர் சாப்பிடலாம். ட்ரை பண்ணுங்க. பைசையில் பண்ணி போங்க, அல்ல வேண்டது இல்லடா, ஞான் கக்கான இறங்காம என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணது லைக் 3 இயர்ஸ் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து நாகேஷ் தாத்தா கூட பண்ணேன். ஸோ நாகேஷ் சார் கூட பண்ணேன். என்னோட பேரை சொல்லி அட்ரஸ் பண்ணும்போது கூட நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் திரும்புவேன். பட் தமிழ்னு சொன்னால் டொயின்னு திரும்புவேன். வித்யா ஒரு கஸ்தூரின்னு சொல்லும்போது இப்படி டொயின்னு திரும்புவேன். ஸோ அவள் இருந்தானா அந்த சத்தோ, அந்த ஹியூமர், அந்த கலாய்க்கிறது வைக்கிறது அது எல்லாமே வரும். அவள் லைட் மேனை கூட விட்டு வைக்க மாட்டான். அவர் வந்துட்டு நான் இன்னி வரைக்கும் அவரை கால் பண்ணி அத்தா அத்தான்னு சொல்லிட்டு தான் பேசுவேன். ஸோ எனக்கு வந்து எப்படின்னா லைக் அவர் என்னோட நிஜம் அத்தான்ற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாண்ட் இன்னி வரைக்குமே இருக்குது. நிச்சயம் பண்ணும்போது அது பிரேக் ஆகிற இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு நிஜமால இன்னி வரைக்கும் அந்த சீனெல்லாம் எனக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு நடிக்கும் போதும் சரி. டெஃபினட்டாக இந்த கனா காணும் காலங்கள் பற்றி நான் பேசியே ஆகணும். முக்கியமாக வந்து கவினோட பேரில் நீங்கள் அந்த சீரியல். கவின் வந்து எப்படின்னா ஹீஸ் லைக் அந்த அந்த பீரியடில் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்றப்போ பேசவே மாட்டான், சைலண்ட்டாக இருப்பாள், சைலண்ட்டாக இருப்பாள், அவள் இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். நீ தம் அடிச்சேன்னா தம் அடிச்சேன்னு சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் தம் அடிச்சேன்றதுக்காக என்கிட்ட போய் ஒரு பொயில் ஆரம்பிச்சு அது ஒரு 1000 பொயில போய் நின்றுச்சுன்னா. தொன்று தொடத்தமும் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம யாரு கூட இன்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அஸ்ரிதா ஸ்ரீதாஸ் கூட தான் இன்னைக்கு நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ண போறேன். வெல்கம் டு மை ஷோ அஸ்ரிதா. ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ரிதா இந்த நேமோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். அஸ்ரிதா அப்படின்னா இட் இஸ் அஸ்ரிதா வச்சல ஐயப்பன். ஸோ ஐயப்பன் காடுக்கு முன்னாடி வர்றதுதான் என் பேர். இட் மீன்ஸ் லைக் டிபெண்டன்ட் டு காட். சூப்பருங்க. எப்படிங்க போகுது உங்கள் லைஃப், எப்படி போயிட்டு இருக்கு? பயங்கரமா வேற லெவலில் போயிட்டு இருக்கு. சூப்பராக போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கெரியர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அட் வாட் ஏஜ்? என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணது லைக் 3 இயர்ஸ் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து நாகேஷ் தாத்தா கூட பண்ணேன். ஸோ நாகேஷ் சார் கூட பண்ணேன். ஸோ அவரை நான் தாத்தா தாத்தானே அட்ரஸ் பண்ணி லைக் ஸ்பாட்லேயே அப்படி தான் அட்ரஸ் பண்ணுவேன். ஸோ அவர் கூட பொன்வனன் சார் தான் எனக்கு அப்பாவை பண்ணார். அப்பா அம்மான்ற ஒரு சீரியல், ஹன்சவிஷன் ப்ரொடக்ஷன், அதுதான் என்னோடய அது டிடி பொதுக்கியோ இல்லை சன் டிவியான்னு தெரில, பட் தட் வாஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்பா வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தார். ஸோ அவர் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அப்படியே போவேன். ப்ராஜெக்ட் பண்ணும்போது அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க, டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம். ஸோ அப்படி கூட்டிகிட்டு போகும்போது, ஜென்ரலாக கூட்டிகிட்டு போகும்போது பொண்ணு க்யூட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க விடலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது ஜென்ரலாக கேட்பாங்க. நானும் அது பார்த்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அப்படி நடிக்க விட்டது தான். ஓகே ஓகே. அதுக்குன்னு நீங்கள் யாரும் வந்து இவங்களோட வயசு ரொம்ப கூடுதலாக நினைக்கக்கூடாது, அது சொல்லிவிடுங்க. சைல்ட் ஆர்டிஸ்ட்லேருந்து நடிக்கிறதுனால அப்படி அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எங்கள் பிள்ளை பாப்பா அப்படின்னு. இப்போ வரைக்கும் என்னை வந்து அப்படிதான் அட்ரஸ் பண்ண, அது குழந்தை அது நேற்று கூட ஷூட்டிங் பண்ணேன் நான், அவங்க அதான் சொன்னாங்க ஏ பாப்பாவை ஷார்ட்டுக்கு கூப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ தேல் டிரைவர் அவங்களுக்கு வந்துட்டு நான் வளர்ந்துட்டேன் அப்படின்றது அவங்களால ஏற்றுக்க முடியாது. அண்ட் இப்போ இருக்கிற மக்கள் கிட்ட இருந்து வர இந்த ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், தேன்மொழி பிஏ இந்த சீரியல்ல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா? தேன்மொழி பிஏ வந்து எப்படின்னா இட்ஸ் அ லிட்டில் சேலஞ்சிங் ஒன் ஃபார் மீ, பிகாஸ் நான் பண்ண சீரியல் மேஜராக நான் பண்ண சீரியல் பார்க்கும்போது சிஸ்டர் ரோல்னு வரும், பப்ளி கேரக்டர்னு வரும், நல்லா துரு துருன்னு கலக்கலன்னு இருக்கிற கேரக்டர்னு வரும். தட் இஸ் த ரியல் மீ. பெருசாக டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. பட் வென் இட் கம்ஸ் டு தேன்மொழி இட் இஸ் இன்புட்ஸ் நிறையா நான் வந்து ஒர்க் போட்டிருக்கேன். காஸ்ட்யூம் ஆகட்டும், ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங், மேனரிசம், இது எல்லாமே நான் வந்து பயங்கரமாக இன்புட் பண்ணேன். ஸோ இன்புட் பண்ணப்போ இட் வாஸ் லைக் ஏன்னா சேம் விஜய் டிவியில் நாம் இருவர் நமக்கு இருவர் பண்ணுறேன், இந்த பக்கம் தேன்மொழி பிஏ பண்ணுறேன், இதில் சிஸ்டர் ரோல் தாவணி கட்டியிருக்கேன், இதில் ஃப்யூச்சரில் எப்படி வரும், ட்ராக் எப்படி வரும்ன்றது தெரியாது. பட் என்கிட்ட பேசும்போது இவங்க கூட பேரை பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. பட் நம்ம மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாறும். ஸோ அது அக்செப்டபிளாக இருக்கணும் இல்லையா? தேன்மொழி பிஏ பொறுத்த வரைக்கும் அம்மா கிடையாது, அப்பா தான் இருக்காரு. ஸோ நான் வந்து வீட்டுக்கு பெரிய பொண்ணாக இருக்கிற மாதிரி மெச்சோர்டாக
ஹேண்டில் பண்ணிட்டு ரெஸ்பான்சிபிளாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு லைக் ஜாக்லின் இருக்கா. பட் ஆனால் அவள் இருந்தாலுமே அவள் குழந்தைத்தனமாக அந்த மாதிரிலாம் நல்லா ஜாலியாக அப்படியெல்லாம் இருப்பாள். பட் நான் வந்துட்டு பொறுப்பாக இருக்கிற மாதிரி. ஸோ இட் இஸ் லைக் அ மெச்சோர்ட் ரோல் அப்படின்றப்ப இட் வாஸ் அ லிட்டில் டாஸ்க் ஃபார் மீ, இட் வாஸ் சேலஞ்சிங். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது பண்ணுறப்போ. அது நான் நிறைய இன்புட் போட்டது, அது ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகும்ன்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதே விஜய் டிவி ஆச்சு. அண்ட் ஆல்சோ சேனல் வந்து என்னை நம்பி இந்த பக்கம் இந்த மாதிரி யோசிச்சிட்ட ரோல், அந்த பக்கம் லைக் ஒரு மெச்சோர் ரோல் கொடுக்குறாங்கன்னா சேனல் வந்து என்னை நம்பி கொடுக்குறாங்களே. ஸோ அந்த நம்பிக்கையை நான் வந்து வீணடிக்கக்கூடாதுன்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது எனக்கு. இப்போது ஒருத்தங்க வந்து ரெண்டு சீரியல்ஸ் நடிக்கிறது இப்போ மெஜாரிட்டி பீப்புள் அது பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம், அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா, இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க அண்ட் இது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது? எனக்கு வந்து எப்படின்னா நான் வந்து ஷார்ட்டாக இருக்கேன் அப்படின்றதுனால, பட் ஸ்க்ரீனில் மெச்சோர்டாக ஃபோட்டோஜெனிக்காக இருப்பேன், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு வகையில் நான் வந்து சூப்பர் பிளஸ், நான் என்ன காஸ்ட்யூம் போடுறேனோ அது தகுந்த மாதிரி மாறிடுவேன். இப்போ வேற ஸ்கர்ட் ஸ்கூல் கோயிங் கேர்ள், இப்போ வேற சாரி ஐ லுக் லைக் அ மெச்சோர்ட் கேர்ள் அப்படின்றதுனால அந்த காஸ்ட்யூம் விஷயத்தில் ஒர்க் பண்ணுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. நம்ம சின்ன தெரியல அந்த மாதிரி ப்ராப்பர் ஸ்டைலிஸ்ட் பெரிய தெரியல இருக்கிற மாதிரியெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ வீ ஹாவ் டு ஒர்க் ஆன் அவர் செல்ஸ். எனக்கு வந்து என்னென்னா அவங்க யாரும் பெருசாலாம் சொல்ல, இப்படி போடு அப்படி போடுங்கலாம் சொல்ல, அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி எனக்கு இருக்கணும். அப்பா என்னை கேள்வி கேட்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும். எவ்வளோ என்னை கேள்வி கேட்க அவசியம் கிடையாது. அப்பா கிட்டேருந்து எனக்கு கேள்வி வரக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் எனக்குள்ளேயே நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது மாதிரி சீரியல்ஸ் பற்றி பேசும்போது நாம் இருவர் நமக்கு இருவர் செந்தில் அண்ணா அவங்க கூட இருக்கிற அந்த ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா, அது டெஃபினட்டாக மக்களும் ரொம்ப அழகாக ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட பாண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பாண்ட் அவர் வந்துட்டு நான் இன்னி வரைக்கும் அவரை கால் பண்ணி அத்தா அத்தான்னு சொல்லிட்டு தான் பேசுவேன். ஸோ எனக்கு வந்து எப்படின்னா லைக் அவர் என்னோட நிஜம் அத்தான்ற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாண்ட் இன்னி வரைக்குமே இருக்குது. யூஸ்வலாக வந்துட்டு அவரை பற்றி சொல்லணும் அப்படின்றப்போ ஹியூமராக இருக்கிறவங்க சூப்பராக ஆக்டிங் பண்ண மாட்டாங்க. அவர் ஹியூமராக இருப்பார், வேறு லெவலில் ஆக்டிங் பண்ணுவார், சூப்பர் டெடிக்கேட்டிவ். எல்லாம் இருக்கிற ஒரு பர்சன்னு பார்த்தா எனக்கு வேறு யாராச்சும் இருக்காங்களான்றது எனக்கு கரெக்டாக இப்போ டப்புன்னு சொல்லுவார்ல, பட் அவர்கிட்ட எல்லாமே இருக்குன்றதா சொல்லணும். அண்ட் நாட் ஓன்லி திஸ், அவர் வந்து இன்னொரு விஷயமும் சைமில்டேனியஸ்லி பண்ணுறாரு அப்படின்றப்போ ஹார்ட் ஒர்க்கிங்னு சொல்லுவேன். ஸோ அவர்கிட்ட ஆட் ஆன் பண்ணிட்டே போவேன், எது இல்லை அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இன்னி வரைக்கும் நான் தேடிட்டே இருக்கேன். அத்தா உங்ககிட்ட என்ன இல்லை அப்படின்ற மாதிரி நான் கேட்கணும்னு நினைப்பேன். ஸோ அப்படிதான் லைக் அந்த பாண்ட் வந்து அவர்கிட்ட அந்த சிஸ்டர் கனெக்டுக்கு அந்த நிச்சயம் பண்ணும்போது அது பிரேக் ஆகிற இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு நெஞ்சுமாலே இன்னி வரைக்கும் அந்த சீனெல்லாம் எனக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு நடிக்கும் போதும் சரி டெலிகாஸ்ட் ஆகும்போதும் சரி அதெல்லாம் லைக் இட்ஸ் லைக் சோ மெமரபிள் ஒன். ஹவ் இஸ் தி ரெஸ்பான்ஸ் மக்கள் வந்து உங்ககிட்ட? இப்போது நான் உங்ககிட்ட கேட்குறது இட்ஸ் டிஃப்ரெண்ட், பட் ஆனால் மக்கள் வந்து அந்த கேரக்டர்ஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ் நீங்கள் அது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அவங்க அப்படி அட்ரஸ் பண்ணி கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆப்வியஸ்லி. பிகாஸ் உண்மையாக சொல்லணும்னா என்னோடய பேரை சொல்லி அட்ரஸ் பண்ணும்போது கூட நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் திரும்புவேன். பட் தமிழ்னு சொன்னால் டொயின்னு திரும்புவேன், வித்யா கஸ்தூரின்னு சொல்லும்போது இப்படி டொயின்னு திரும்புவேன். ஸோ இட் இல் பி லைக் தட், அந்த மாதிரி ஒரு கனெக்ட். அது அது வந்து ஒரு ஸ்மைலோட அந்த ரியல் நேமை விட இந்த ரியல் நேம்ல வாழ்ந்துட்டோம் அப்படின்றப்போ அது அப்படிதான் இருக்கும் எங்களுக்கு. ஜாக்லின் கூட இருக்கிற அந்த பாண்டா எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஆவங்க, எப்படி நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிப்பீங்க? அவள் வந்துட்டு கேரக்டராக அப்படி நடிக்கிறா அப்படின்றது கிடையாது. அவள் எப்படி இருக்காளோ அதுதான் அந்த கேரக்டர். அவள் விஜயவா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி கலக்கலக்கலக்கலன்னு பேசிட்டு ஏன்னா நீங்கள் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு அந்த மாதிரி தான் ஜென்ரலாகவே ஸ்பாட்டில் ஃபுல்லாகவே அப்படி தான் இருப்பாள். ஸோ அவள் இருந்தான்னா அந்த சத்தம் அந்த ஹியூமர் அந்த கலாய்க்கிறது வைக்கிறது அது எல்லாமே வரும். அவள் லைட் மேனை கூட விட்டு வைக்க மாட்டான், எல்லாரையும் முடிச்சு கலாய்ச்சுவா ஜென்ரலாகவே. ஸோ அவள் இருக்கும்போது அந்த சிரிப்பு சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். அவள் இல்லைன்னா என்ன இன்றைக்கி ஜாக்லின் இல்லையா அப்படின்னு நாங்கள் கேட்போம், அந்த மாதிரி இருக்கும் அவள். ஓகே நைஸ். அண்ட் சில்வர் ஸ்க்ரீனில் நீங்கள் பண்ணுற ஒரு படம் பார்ட்னர், ஸோ அது எப்படி இருந்தது, உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க அண்ட் ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு ஒரு ஒரு ஸ்மால் ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ அதனால் அந்த டைமில் தான் எனக்கு கூப்பிட்டாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ அந்த டைமில் போக முடியல என்னால், ஃபோன்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் போகல. அதுக்கப்புறம் நான் ரிகவர் ஆகிட்டு லைக் வீட்டுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்க அதுக்கப்புறமா கண்டினியூஸாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, சரி ஓகே ஒரு நல்ல எண்ணத்துக்காகவாச்சும் என்னை இவ்வளோ தூரம் பொறுமையாக கூப்பிடுறீங்க, தேங்க்ஸ்ன்னு சொல்கிறதுக்காக தான் நான் நேரில் போனேன், சாரி என்னால் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, பட் தப்பாக எடுத்துக்காதீங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக நேரில் போனேன். போனதுக்கப்புறம் பார்த்தா ஹி காட் கனெக்டட்,
நான் எப்படி உங்களை மிஸ் பண்ண, ஐயோ நீங்கள் நல்லா நடிப்பீங்களே, நீங்கள் ரொம்ப வருஷமாக லைக் பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் ஆச்சு, எப்படி உங்களை மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் வந்துட்டு நான் கனா கணம் காலங்களில் ஒர்க் பண்ணும்போது விஜய் டிவி டப்பிங் போய் நான் பண்ணுவேன் இல்லையா, ஸோ அப்படி என்னை பார்த்துட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துருக்காரு. அப்போ தான் சொல்லுவார், எனக்கு உங்களை நல்லா தெரியும், நீங்கள் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நான் எப்படி உங்களை மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்துட்டு இன்ஃபேக்ட் ஆடிஷன் கூட வைக்கல, அப்படியே டைரக்டர் உள்ளே போயிட்டேன். ஓகே, இந்த சின்ன திரைக்கும் இந்த வெள்ளி திரைக்கும் இருக்கிற ஒரு விஷயம்னா நீங்கள் அது எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் ஆக்டிங் வைஸ் வந்து இதில் ஓவர் டூன்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, இப்போ லைட்டாக இப்போ டேரக்டர் வைஸ் இப்போ சீரியலில் வந்து ரொம்ப ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு விஷயம் இருக்கும், பட் ஆனால் அது அப்படியே வெள்ளித்திரையில் போய் பார்த்தீங்கன்னா அது ஹவு டு யூ சீ திஸ்? ஐ ஒர்க்ட் இன் ரெண்டு இதுவும் எடுத்து பார்க்கும்போது சீரியலில் பண்ணிட்டு படத்தில் போகிறவங்கன்னு இருக்காங்க, படத்தில் பண்ணிட்டு சீரியலில் வர்றவங்கன்னு இருக்காங்க. அந்த கேட்டகரைசேஷனில் சொன்னால் இட் இல் பி பெட்டர், பிகாஸ் சீரியலில் வந்துட்டு ஒரு நாளைக்கு நாங்கள் 10-13 சீன் எடுப்போம், பட் ஆனால் படம்னு பார்த்தா ஒரு 2 சீன் ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் 3 சீன், இட் டிபெண்ட்ஸ் அந்த சீனை பொறுத்து இருக்குது. தி டேக் லாட் ஆஃப் டைம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட்ஸ் வென் இட் கம்ஸ் டு ஃபிலிம், பட் ஆனால் சீரியல் அப்படி கிடையாது, டப்பு 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 டப்புன்னு எல்லாத்தையும் பண்ணுவேன், அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும், இங்கே வந்து ஸ்பீடாக நடக்கும், இங்கே உட்காரவே விட மாட்டாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண என் ரெஸ்ட் ரூம் போகிறது கூட எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க, தட் இஸ் சீரியல். பட் வென் இட் கம்ஸ் டு ஃபிலிம் எங்களுக்கு கொஞ்சம் நிறையா டைம் இருக்கும், வி கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ், பிளான் பண்ணிட்டு பெருசாக பண்ணணும். வெள்ளித்திரை அப்படின்றப்போ வெள்ளித்திரையில் வரும்போது பெரிய அவுட்புட்டில் வரும்போது அது ஒன்று ஒன்றுத்தையும் மைன்யூட்டான விஷயங்கள் கூட தெரியும், சும்மா அந்த ஓரமாக இருக்கிற ஒரு மார்க் இருக்கும் அது கூட தெரியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங், இட் இஸ் நாட் அபவுட் ஆர்டிஸ்ட், டெக்னிக்கல் சைட்லேயும் சரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு ஒர்க் ஆன் இட், எல்லாருமே அவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க, ஸோ டைம் நிறையா இருக்கும், அவுட்புட்டும் அந்த மாதிரி இருக்கும். வென் இட் கம்ஸ் டு சீரியல் வி டோன்ட் ஹேவ் டைம், அந்த டிஆர்பின்ற ஒரு விஷயம் இருக்குது, அண்ட் எபிசோட் வைஸ் பேக் டு பேக் எங்களுக்கு ஷூட் பண்ணோம், இன்ஃபேக்ட் நாங்கள் டயலாக் பேப்பர் பார்க்கறது கூட எங்களுக்கு டைம் இருக்காது, ஒரு ஒரு பேப்பராக வரும் ஹாட் 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 சீன்ஸ்ன்ற மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், நாங்கள் அது படிக்கிறது கூட டைம் இருக்காது, அப்படியே போயிடுவாங்க, ப்ராம்ப்டிங் ப்ராம்ப்டிங் ப்ராம்ப்டிங். அண்ட் ஃபிலிம்ஸில் வரும்போது ப்ராம்ப்டிங் அவ்வளோவா இருக்காது, சீரியலில் ப்ராம்ப்டிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரைசேஷன் தான் நான் சொல்லணும். டெஃபினட்டாக இந்த கனா கணம் காலங்கள் பற்றி நான் பேசியே ஆகணும் இல்லையா, ஒரு அற்புதமான ஒரு சீரியல், எல்லாருமே ரசிச்சுட்டு இந்த விஜய் டிவியில் வந்து இந்த சீரியலுக்காக உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீரியலில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருந்துச்சுங்க? அண்ட் முக்கியமாக வந்து கவினோட பேரில் நீங்கள் அந்த சீரியல், ஸோ அங்கேருந்து நம்ம சொல்லுவோம் எப்படி இருக்குது, இப்போ வர அது பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? சந்தியான்ற ஒரு ரோல் வந்து இட் இஸ் லைக் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு தான் சொல்லணும், பிகாஸ் நிறையா சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்போ கனா மட்டும்தான் ஒன்லி சீரியல் இந்த காலேஜ் பேஸ்டாக இருக்கிறது, நான் லைக் ரியல் மீயாக நடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, எல்லாம் வயசு பசங்க ஜாலியாக இருக்கும், செட்டில் இருக்கவும் ஜாலியாக இருக்கும், நாங்கள் நடிக்கிறதும் வந்து ஏதோ இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து ஒரு சீரியஸான ஒரு வேலையை கொடுத்தா எப்படி இருக்கும், அது விளையாட்டுத்தனமாக பண்ணுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு. அண்ட் பிரவீன் வினத் சார் தான் அதை வந்து டைரெக்ட் பண்ணார், அவர்கிட்ட நடிக்கும்போது அது எப்படின்னா நாங்கள் நடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது, லைக் நாங்கள் ஜஸ்ட் சும்மா இப்படி பேசுகிற மாதிரி இருக்கும், அப்படி தான் அவரே ப்ராம் பண்ணுவார், அவரே டைரெக்ட் பண்ணுவார், அவரே எல்லாமே பண்ணுவார், பட் அவுட்புட் மட்டும் அப்படி இருக்கும், அது எப்படி அந்த மனுஷன்கிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்குன்றது எனக்கு தெரியல, பாசிட்டிவ் பாம்புங்க அவர் பயங்கரமா. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் கவின் வந்து எப்படின்னா ஹீஸ் லைக் அந்த பீரியடில் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்றப்போ பேசவே மாட்டான், சைலண்ட்டாக இருப்பாள், சைலண்ட்டாக இருப்பாள், அவள் இருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பேச ஆரம்பிச்சானா சூப்பராக பேசுவான், கலாய்ப்பா வைப்பா அதெல்லாமே சைலண்ட்டாக, அதாவது யோசிச்சு பேசும்போது கரெக்டான பாயிண்ட் அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தா அவன் பேசுகிற வார்த்தை வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் வந்து அப்படி வேலைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பேன், பட் அவன் அப்படி கிடையாது, நீட்டாக கரெக்டாக சூப்பராக அப்படி பேசுவாங்க. ஓகே, அந்த செட் கூட இப்பவும் அந்த கனெக்டில் இருக்கீங்களா? We have a group. குரூப்பா அதான் அடிக்கடி. இப்போ வைஷாலிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 2 டேஸ் பேக் தான் சொன்ன அவள் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு 3 ட்ரீட் பெண்டிங் இருக்கு. கவினோட க்ரோத் நீங்களும் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, ஹவு டு யூ சீ ஹிஸ் க்ரோத் அண்ட் எப்படி இருக்கு? இல் பி சைலண்ட், அவன் வந்து மூவிஸ் கொஞ்சம் சூஸ் பண்ணிட்டு தான் பண்ணுறான், வர்றதெல்லாம் பண்ணிடணும், அந்த மூவின்ற லைக் அந்த பேஷனில் இருக்கிறது எல்லாத்தையும் பண்ணிடணும் அப்படின்றது கிடையாது, சூஸ் பண்ணி கரெக்டான மூவி பார்த்து பண்ணுறான், ஸோ அந்த வகையில் ஹீஸ் மெச்சோர்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்றப்போ
அப்போவே பார்த்துட்டேன். இப்போ அதை விட இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பா. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறன்றப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பர். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரேபிட் ஃபயர் செக்மெண்ட் ஒன்று விளையாட போகிறோம். உங்களோட ஃபஸ்ட்டு சேலரி 350. ஓகே. யுவர் ஃபஸ்ட் கார் ஜென். யுவர் ஃபஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் லைக் எனக்கு தெரியாது இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து எனக்கு எல்லாம் கிரீக்கின் லேட்டர் மாதிரி இருந்துச்சு. அங்கே போகும்போது ஐயோ நான் யார்கிட்ட கேட்பேன், இங்கே எனக்கு ஷூட்டிங்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ இட் இஸ் லைக் தெரியாது யார்கிட்ட கேட்கணும்னு கூட தெரியாது. தனியாக வேற போனேன். ஸோ அது ஃபோனை மிஸ் பண்ணாங்க. வெரி குட். இந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு. யுவர் ஃபர்ஸ்ட் க்ரஷ். ஃபர்ஸ்ட் க்ரஷ் ஸ்கூல். வெரி குட்ங்க. இப்படி தாங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நியூஸ் பேப்பரில் வந்தது விவரம் தெரியாத வயசில் வந்திருக்கும். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. மைட் பி சைல்ட்ஹுட்டில் இருக்கும்போது வந்திருக்கும். ஓகே. யுவர் ஃபேவரட் சைல்ட்ஹுட் மெமரின்னா நீங்கள் அதை சொல்லுங்க. ஓகே. நோன் ஃபேஸ் ஆன அப்புறம், செலிபிரிட்டி ஆன அப்புறம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்கும்ல, அதில் எப்பயாச்சும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ஆ, அது அதனால சரியான கிக்காக இருக்கும்ல. இந்த பஸ்லலாம் ஃபுட் போட் அது பண்ணக்கூடாது. ஆனால் ஸ்கூல் நீங்கள் சைட் அடிச்சிருப்பீங்க, அதெல்லாம் இப்போ வந்துட்டு சேர்க்காதீங்க இன்டர்வியூவில். இந்த ஒரு செலிபிரிட்டி கூட நீங்க யார சொல்லுவீங்க? நாகேஸ்வரா. அதை தாண்டி அவர் மட்டும்தான். அவரை மிஞ்சதுக்கு யார் இருக்காங்க சொல்லுங்க நீங்க. அதுக்கப்புறம் நான் வேணா சரி ஓகே இவங்க அப்படின்னு சொல்றேன். உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மூணு விஷயங்கள், மூணு குவாலிட்டிஸ் இருந்தால் இது ஓகேப்பா அப்படின்னா என்னெல்லாம் குவாலிட்டிஸ்? உண்மையாக இருக்கணும். தப்பு செஞ்சால் கூட உண்மையாக ஒத்துக்கணும். நீ தம் அடிச்சேன்னா தம் அடிச்சேன்னு சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் தம் அடிச்சேன்றதுக்காக என்கிட்ட போய் ஒரு பொயில் ஆரம்பிச்சு அது ஒரு 1000 பொயில போய் நின்றுச்சுன்னா பெரிய விஷயம் ஆகிடும். இது யாருக்கு சொல்ல விரும்புறீங்க? நான் ஜென்ரலாக சொன்னேன். ஜென்ரலாக சொன்னீங்களா? ஓகே. சரி, உங்களோட பிக்கஸ்ட் ஃபெயிலியர்னா நீங்கள் எதை சொல்லுங்கள்? இந்த இடத்துல நான் இருக்கேன்னா இந்த இடத்துக்கு கூட வர முடியாத ஆட்கள் நிறையா இருக்கும்போது நான் என்றைக்குமே ஃபெயிலியராக நான் எதுவுமே பார்த்தது கிடையாது. ஐ ஆம் ஹாப்பி டு பி ஹியர். 3 வயசாக இருக்கும்போது 350 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்குது? எனக்கு ஒரு மெமரி இருக்கு அவர்கிட்ட. மீன்ஸ் லைக் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா ஒரு ஒரு லைக் அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். ஜெயிலில் வந்துட்டு கை கட்டியிருப்பாங்க. மீன்ஸ் லைக் லட்டு கொடுத்துருக்காங்க பிளேட்டில், முன்னாடி பிளேட்டில் வச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த லட்டு வந்து பக்கத்து பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, கை கட்டியிருக்காங்க. நீ எப்படி வந்துட்டு ஒருத்தவங்க சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் என்கிட்ட. அப்போது எனக்கு இதெல்லாம் யோசிக்க வரல. அந்த அது வந்து சீனாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். லைக் சீன் இல்லை, ஆக்சுவலி அவர் கேட்டார் என்கிட்ட. ஸோ எப்படி அப்படின்னப்போ நான் நிறையா இப்படி சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னா கை கட்டியிருக்கு, இங்கே போ இது வச்சுருக்கு அப்படின்னா அப்போ எப்படி சாப்பிட்ருப்பார்? சரி ஓகே, நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்து கொடுத்து பார்த்தேன் இல்லை அப்படின்னா. ஆனால் எல்லோரும் சாப்பிட்டாங்க அப்படின்னாங்க. எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஆன்சர் தெரியலையா அவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பயங்கரமாக விளையாடுவாருன்னு சொன்னதில்ல. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்படி எடுத்து இப்படி கொடுத்து ஊட்டினாங்க, அப்படி தான் எல்லோரும் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி யோசிக்கிறேன், ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கணும். ஃபுட்டாக இருந்தாலும் சரி, லைக் பாசம், ஹாப்பினஸ், எஃபர்ட், அது எல்லாமே மியூச்சுவல் கன்சர்னில் யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அது அது மெயினாக இருக்குது. தனியாக ஒருத்தன் வந்தா அப்படின்றது ஒன்று இருக்குது. தனியாக வந்தால் கூட எவனாச்சும் ஹெல்ப் பண்ணிட்டு ஒர்க் ரிலேட்டடாக ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அவனால் மேலே வர முடியும். ட்ரூ. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா அவர் நடக்கும்போது ஷேடோ இருக்கும். ஸோ வந்து நான் ஏதோ வெயிலில் வந்து கால் சுடுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நிழலில் போய் நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து நடக்கிற டைமில் மட்டும்தான் அந்த ஷேடோ வரும். ஸோ அந்த ஷேடோ வந்து சஸ்டெயின் பண்ணி அப்படியே நிற்காது, அது நிரந்தரம் கிடையாது. ஸோ அந்த சன்ஷைன் நோக்கி நீ போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்த சொல்லிவிட்டு சூப்பருங்க நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்.
செம. ஸோ தேங்க்யூ ஸோ மச், விஷ் யூ ஆல் லக் அண்ட் சக்ஸஸ். இதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் பாமாக இருங்க, க்யூட்டாக இதே மாதிரி உங்களோட பாசிட்டிவ் வேர்ட்ஸை வந்து எல்லாருக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பியாண்ட்வுட் சார்பாகவும் சரி, பார்க்குற மக்கள் சார்பாகவும் சரி, என்னோட சார்பாகவும் சரி, ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நான் வந்துட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ரசவத் ரெஸ்டாரண்ட்ல ஹைதராபாத் தம்கா சிக்கன் பிரியாணி எக்கனாமிக் பக்கெட் இப்போ ₹680 பிளஸ் டாக்ஸ் மட்டுமே, 5-6 பேர் சாப்பிடலாம். ட்ரை பண்ணுங்க.